ரெடி ரெடி வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் அப்படினே சொல்லலாம் அப்படிப்பட்ட கிராமங்களோட இன்றைய நிலைமை எப்படி இருக்கு ஆள் இல்லாத கிராமங்கள் அழிந்து போன கிராமங்கள் ரெண்டு பேர் மட்டுமே இருக்கிற கிராமங்கள் அப்படினு நிறைய பார்க்கறோம் இல்லையா அப்படிப்பட்ட கிராமங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு வேதனையாவும் ஒரு வருத்தத்தக்கக்கூடிய செயலாவும் இருக்கு அப்படிப்பட்ட கிராமங்களை தேடி போய் போடுற ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேட்டி காண போகிறோம் டிஜிட்டல் விஷன் மகேஷ் அவர்கள் வாங்க மகேஷ் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பந்தல்ராஜா அன்பு நெஞ்சங்களுக்கு அழகான வணக்கங்கள் அதாவது இருமதி பந்தல்ராஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் நம்மளை வந்து ஒரு பேட்டி எடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்லுங்கள் நன்றி பந்தல்ராஜா கிராமங்களை சந்திக்கிற ஒரு நபரை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க கண்டிப்பாக நிறைய விதமான யூடியூப் சேனல் இருக்கு ஆனால் கிராமங்களை தேடி போய் அதுவும் அழிந்து போகிற நிலைமையில் இருக்க கிராமங்கள் ஆளே இல்லாத கிராமங்கள் தேடி போய் நீங்கள் எடுக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது என்ன அதாவது பந்தல்ராஜா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமம்தான் நான் சென்னையில் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மாதத்துக்கு மினிமம் மூணு தடவை வருவேன் நம்ம முடியுமா இல்லையா மாதத்துக்கு மூணு தடவை ஒரு தடவைலாம் நாலு தடவை நான் கிராமத்துக்கு வந்திருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவேன் அந்த மாதிரி எனக்கு கிராமம் அப்படினால ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு சென்னையில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு இப்போ 2021 ஏப்ரல் மாதம் ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா திருச்சி பக்கத்தில் ஒரு குச்சம்பட்டின்னு ஒரு ஊர் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் அந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடுகளை காலி பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க கடைசியில் அந்த ஊரின் கடைசி எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டே பேர் தாத்தா பாட்டி வயசானவங்க அவங்க மட்டும்தான் அந்த வீட்லேயே இருந்தாங்க அந்த ஊரில் சரி இதை ஒரு கண்டென்ட்டாக வச்சு ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ போட்டேன் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு கண்டிப்பாக உண்மையிலேயே பெரிய விஷயமா இருந்துச்சு அன்றைக்கி இருக்கிற போது எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு மானிட்டேஷன் கூட ஆன் ஆகலை அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள் 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு 1000 சப்ஸ்கிரைபரை வச்சு 2 மில்லியன் வியூஸ் யாருக்காவது போகுமா அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் இருக்கும் அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து அந்த வீடியோவில் இருந்துச்சு அந்த வீடியோ எடுக்கும்போதே எனக்குள்ளே ஒரு மைண்ட் இருந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக லட்சங்களில் போய் நிற்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் 20 லட்சம் போகும் அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியலை அந்த ஒரு வீடியோவுக்கு அப்புறமா சென்னையை காலி பண்ணி நான் ஊருக்கு வந்துட்டேன் ஓ எல்லோரும் கிராமத்தை காலி பண்ணி சென்னைக்கு போவாங்க நீங்கள் சென்னையை காலி பண்ணி கிராமத்துக்கு வந்துட்டீங்களா இங்கே வந்து இருக்கிறதுக்கான காரணமே நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் எந்த ஊரில் வேணாலும் போய் பிழைக்கலாம் சொந்த ஊரில் மட்டும்தான் வாழ முடியும் நான் சொந்த ஊருக்கு வாழ்றதுக்கு வந்திருக்கேன் வாழ்க்கை வந்து ஒரே ஒரு தடவை தான் இருக்குது அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம் நம்ம ஊரில் நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்ம ஊருக்காரங்க ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஊருக்காரன் தான் முதல் வந்து நிற்பான் மற்ற ஊருக்காரனுக்கு நம்ம கால் பண்ணால் வருவானா வரமாட்டான் சரிங்களா அப்போ சொந்த ஊருக்காரங்க மாதிரி மிகச்சிறந்த ஒரு ஆள்கள் வந்து யாருமே கிடையாது அதனால தான் நான் எங்கள் ஊருக்கு நான் வந்து வந்தேன் நல்ல ஒரு என்ஜாய சூப்பராக வாழ்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் கிராமங்கள்லாம் பதிவு பண்ணுறீங்க இல்லையா அதில் ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கலாம் அப்படி நீங்கள் எதிர்பார்க்காம மாறின சில விஷயங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க அதாவது நம்மளுடைய நோக்கம் வந்து கிராமங்களை வந்து ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு பொதுவாக சிட்டியில் ஒரு குண்டூசி கீழே விழுந்தாலும் அந்த இடத்த பிரேக்கிங் நியூஸாக போடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சேனலாக இருக்குது மிகப்பெரிய ஒரு இடங்கள்லாம் இருக்குது முக்கியமான இடங்கள்லாம் ஆனால் கிராமங்களில் பாருங்க இடி விழுந்தாலும் யாருக்கும் தெரியலை அந்த மாதிரி மறைக்கப்படுற ஊர் தான் நம்மளுடைய கிராமங்கள் அந்த மாதிரிலாம் சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இடி விழுந்த வீடு பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் ஆள் இல்லாத ஊர் அழிஞ்சு போன ஊர் ரொம்ப கரடுமுரடான வீடியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பதிவு பண்ணும்போது அது 4 பேர் வந்து பார்க்குறாங்க நிறையா ஷேர் பண்ணுறாங்க அந்த கிராமத்தை நம்ம போடுறோமா அது மூலமாக எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய அவர் நம்மளுடைய கிளைண்டு கோயம்புத்தூரில் இருக்கிறாரு அவர் வந்து எனக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து கொடுங்க எந்த கிராமம்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கிராமத்தை நான் தத்தெடுத்துக்கிறேன் அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது செய்யணுமோ சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு கிளைண்ட் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து அந்த இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது யார் என்ன ஏது அப்படிங்கிறத நான் வீடியோவை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இது மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நம்ம விருதுநகர் மாவட்ட கலெக்டர் வந்து அந்த தாத்தா பாட்டிக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் சரியா அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இன்னொன்னா நம்ம சொல்கிறது கஷ்டமில்ல அது நடந்திருக்கு அப்படிங்கிறத விட இந்த மாதிரியும் ஒரு இருந்துட்டு போட்டோம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்கல்ல சாப்பாடு சேனல் இருக்குது
இன்னும் சமைக்கிற சேனல் இருக்கு, இன்னும் விளாக்கு சேனல் இருக்கு, என்னென்னமோ இருக்குல்ல. இப்படியும் ஒரு சேனல் இருந்துட்டு போட்டோம், அல்லாத ஊரை தேடுற ஒரு கிராமம் இருந்துட்டு போட்டோம். கண்டிப்பா இத இந்த உங்க சேனல்ல நான் பாக்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்? ஆள் இல்லாத கிராமமா இருக்கு, சரி, காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்கு. அதாவது இந்த இடங்கள்ல மேக்ஸிமம் அந்த பயம் அப்படிங்கிறது எல்லா வீடியோலயுமே அது இருந்துச்சு. என்னென்ன வீடியோ எடுத்தோமோ அதெல்லாம் இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா ராமநாதபுரம் திருப்புலானிக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அரண்மனைக்கு இணையாக இருக்கிற ஒரு அந்தப்புறம், அந்த அந்தப்புறத்தில் கேட்டுவாசல ஃபுல்லாக கருவம்பில் வச்சு மூடிட்டாங்க. அப்படி மூடினதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு பாதையை பார்த்தோம். அங்கே பார்த்தா பாம்பு புத்து ஆளை தண்டி இருக்கு. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டெரராக இருக்கும், யாருமே உள்ளே போக மாட்டாங்க. அதுக்குள்ளே போய் வீடியோ எடுத்தோம். உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னொரு ஒரு விஷயம், ராமநாதபுரம் மாவட்டம் புனவாசலுக்கு பக்கத்துல இருக்கிற அது எந்த ஒரு ஏந்தல், ஏந்தல்னு ஒரு கிராமம், அங்க போயிட்டோம் நம்ம டீமோட. நான் எங்கேயுமே நான் தனியா போறதில்லை. அதே மாதிரி காசு கொடுத்து சம்பளத்துக்கு ஆளுகளை கூட்டிட்டும் போறதில்ல. நண்பர்கள் நம்மளுக்காக எதையும் இழக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நண்பர்கள் தான் நான் கூட்டு போவேன். எங்கேயும் இப்போ ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம்ல, உங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு அந்த மாதிரி நண்பர்களை கூட்டிட்டு போறது. அப்போ வந்து ஏந்தல்ல ஆள்ல கிராமம் ஒரு வீடு, வீட்டு வாசலுக்கிட்ட போயிட்டு இருக்கோம். தண்டி இவ்வளவு உயரம், இவ்வளவு உயரம், இவ்வளவு கட்டை. என்னது என்ன செஞ்சீங்க, என்னதுன்னு கேளுங்க. தண்டில இருக்கு இப்படி போகுது. யாருக்கிட்ட? நம்ம கேமராமேன் கிட்ட. சொன்னீங்களா இல்லையா? அவதான் சொன்னாரு பாத்துக்கிட்டு. தெரிச்சு ஓடி புடிங்க அடிச்சுட்டு ஓடிச்சோம்ல. நிப்பமா என்ன, அரை கிலோமீட்டர் போய் நின்றுடா. என்ன பயங்கர சாகசம் எல்லாம் பண்ணிருப்பீங்க போல. போயிருச்சு பக்கத்துல இருந்துகிட்டு, நல்ல வேலை போயிருச்சு. அதே மாதிரி ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு மலை, அங்கே இன்னொரு நண்பரை கூட்டு போயிருந்தோம். கேமராலாம் எடுத்து முடிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சு பக்கத்தில் கார்கிட்ட வந்துட்டோம். அவர் மேலே அப்படியே போயிருக்கு. அவர் அப்படி என்ன எஸ்ன்றீங்க அப்படின்னு இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி சொன்னார். அவர் வாசலில் சொன்னார், இல்லை ரொம்ப எனக்கு கிச்சு கட்டுற மாதிரி இருக்காரு சொன்னாரு. ஐயோ என்ன அது பார்த்தா கீழே பார்த்தா அத்தை தட்டில பாம்பு போய்கிட்டு அவர் மேலே ஏறி காடு மேலே போயிட்டு இருக்கு. அதை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடி. இப்படி பல வேறு விஷயங்கள் வந்து பல நேரங்களில் நடந்திருக்கு. அதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, அதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமா? நன்றி, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நிறையா பேர்லாம் இருப்பீங்க. எம்ஜி ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை பார்க்கலைன்னா டிஜிட்டல் விஷன் ஆஃப் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் நம்ம நண்பர் தான் இருமதியார் விலாக்ஸ், சூப்பரான ஒரு கேரக்டரு, நல்ல நண்பர். இப்போ வந்து ஒரு கிராமத்துக்கு நாங்கள் தேடி போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நம்மளுக்காண்டி எங்கேயும் கூட வர்றதுக்கு தயாராக இருப்பார். அந்த மாதிரி சேனலையும் நீங்கள் வந்து பாராட்டுங்க. நிறைய வீடியோலாம் போட்டுருக்காரு, சூப்பர் சூப்பர் வீடியோ. அதனால் இவர் சேனலையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா, நான் மகேஸ்வரன், கேமராமேன் சரையாண்டி அவர்கள். நன்றி, வணக்கம்.